பச்சை தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வேலையை மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ செய்ய தொடங்கிட்டாங்க. பெரிய கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ தங்கள் கூட்டணியை பலப்படுத்துவதற்கும் இருக்கிற கூட்டணி கட்சிகளை வெளியே சென்று விடாமல் இருக்கவும் அவங்க தங்கள் பக்கம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதில் அவங்க தீவிரம் காட்டி வருகின்றாங்க. இதில் நடிகர் ரஜினிகாந்த் இந்த தேர்தலில் களங்காண போவதில்லை என்பதை உடல்நலத்த காரணம் காட்டி ஜகா வாங்கிட்டார். அவருடைய ரசிகர்களுக்கு இந்த முறையும் சூடாக திருநெல்வேலி அல்வாவை கொடுத்துட்டாரு தான் சொல்ல வேணும். இது ஒரு புறம் இருக்க நம்ம பிக்பாஸ் நாயகன் இருக்காரு, அதாங்க நடிகர் கமலஹாசன். அவரும் இப்போ அரசியல் பணிகளில் தீவிரம் காட்ட தொடங்கிட்டார். தனது கட்சியான மக்கள் நீதி மையத்தின் மேற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் சென்னை தி நகரில் உள்ள ஒரு நட்சத்திர ஓட்டலில் ஆலோசனை நடத்தினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிட்டு சில கணிசமான வாக்குங்களை பெற்றிருந்தாலும் வெற்றி பெற முடியவில்லை. இருந்தாலும் வரப்போகிற 2021 சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் கூட்டணி அமைச்சு போட்டியிடுவார் என்று அரசியல் நோக்கர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தி நகரில் நடந்த கூட்டத்தில் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டின்னு சூசகமாக அவரே தெரிவிச்சிட்டார். அதாவது நம்ம கட்சி மக்களோடு தான் கூட்டணின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டார். இந்த முடிவு எடுத்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம் என்று நம்பத்தகுந்த இடங்களிலிருந்து செய்திகள் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனித்து போட்டின்னு சொல்லிட்டா அதிமுகவும் திமுகவும் நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வருவாங்க, அப்போ நம்மளுடைய ஆடுபுலி ஆட்டத்தை அவங்ககிட்ட வச்சுக்கலாம் என்று கமலஹாசன் நினைக்கிறார். ஏன்னா அப்போ தான் நாம் கேட்குற சீட்டு கிடைக்கும், எதிர்பார்க்கிற தொகுதியையும் கேட்டு வாங்கிக்கிடலாம், போதா குறைக்கு பேரத்தையும் கண கச்சிதமாக முடிச்சிடலாம் என்று நினைச்சிருப்பாருன்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் நினைக்கிறாங்க. இதில் டி நகரில் ரெண்டாவது நாள் நடந்த கூட்டத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருச்சி, நெல்லை ஆகிய மண்டல செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசனை நடத்தினார் கமலஹாசன். கூட்டத்தில் சட்டசபை தேர்தல் கள நிலவரம் பற்றியும் சட்டசபை தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேணும் அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை கமலஹாசன் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். சட்டசபை தொகுதிகளில் கள நிலவரம் குறித்தும் அவருடைய கருத்துக்களை கேட்டிருக்கார். அப்போது அவர் என்ன சொன்னாருன்னா, தமிழகத்தில் ஊழல் அதிகரிப்பு தமிழகத்துக்கு புதிய மாற்றத்தை கொண்டு வரப்போகும், கள வீரர்களாக நீங்கள் வெளியே செல்கிறீர்கள், முதலமைச்சராக அமர்த்துவேன் என்பது ஒரு மனிதனை அல்ல, ஒரு மாற்றத்தை, அதன் கருவிதான் நான். தமிழகத்தில் தொடர்ந்து ஊழல் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பயம் என்பதே இல்லை. அவங்ககிட்ட ராகத்திலேயே பிடித்தது எந்த ராகன்னு கேட்டால் சுருட்டி ராகன் என்கிறாங்க அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்கார். மேலும் உங்கள் குரல் சட்டசபையில் கேட்கப் போகிறது, அதற்கான குணாதிசயங்கள் இன்றே வந்தாக வேண்டும், திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று நான் அறிவித்ததாக கூறுகின்றனர். அதில் ஒரு சின்ன திருத்தம், தேசிய கீதத்தில் திராவிடம் என்ற சொல் உள்ள வரை திராவிடம் இருக்கும், அதை அழிக்க முடியாது, அதனால் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பதில் சிறிய திருத்தம், கழகங்களுடன் கூட்டணி இல்லை என்று கூறியிருக்கிறார். கமலஹாசன் இப்படி சொல்கிறத சொல்லிட்டு பிறகு சின்ன திருத்தம் அப்படின்னு இப்போ தேசிய கீதத்தை வம்புக்கு இழுத்து விட்டுருக்கார். திராவிட கட்சி தானே கழகம், கழகம்தானே திராவிட கட்சிகள்னு நீங்கள் மனசுக்குள்ளே பொறுமுறது எனக்கு கேட்குது. என்ன செய்ய, இப்போ மட்டுமல்ல எப்போவுமே குழப்பமாக பேசுகிறது கமலஹாசனுடைய வாடிக்கை தானே. பாவம், அவரும் குழம்பி மக்களையும் குழப்பி அரசியல் கட்சிகளையும் குழப்பி, அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சிக்காரங்களே
தலைவர் என்ன சொன்னாருன்னு அவங்களுக்கும் புரியாமல் ஏதோ கூட்டத்தில் கை தட்டுறாங்கன்னு அவங்களும் கூட்டத்தோடு கூட்டமாக கை தட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்குது நிலவரம். இதில் இவர் தனித்து போட்டின்னு வேறு சொல்கிறாரு. இவர் பேசுகிறதே அவங்க கட்சிக்காரனுக்கே புரிய மாட்டேங்கி. இதில் மக்கள்கிட்ட பேசி இவர் மக்களிட செல்வாக்கை பெற்று அவங்களுடைய ஓட்டை வாங்கி இவர் முதலமைச்சராக போகிறாருன்னு ஒரு கனவு கண்டுட்டுருக்காரு. இது சட்டசபை தேர்தல்னு நினச்சாரா இல்லை பிக்பாஸ் நிகழ்ச்சின்னு நினச்சிட்டு இருக்காரா?